எம்டிவி நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது ரத்னம் படத்தின் திரை விமர்சனம். ரத்னம் படத்தில் விஷால், பிரியா பவானி சங்கர், சமுத்திரகனி, ஒய்ஜி மகேந்திரன், கணேஷ் வெங்கட்ராமன், யோகி பாபு மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தில் ஒரு 25 நட்சத்திரம் நடிச்சிருக்காங்க. அதை சொல்கிறதுக்கு நேரம் பத்தாது. எம் குமார் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்திருக்கிறார். கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் ஹரி. ஃபேமிலி சென்டிமெண்ட், வேக வேகமான திருப்பங்கள், அடிதடி நல்ல பாடல்கள், இவையை கூட்டினால் ஹரி படம். அதாவது கமர்ஷியல் படமாக இருக்கும் ஹரி. எம்எல்ஏ சமுத்திரகனியின் அடியாளாக வருகிறார். அடியாள்னாலும் எம்எல்ஏ சமுத்திரகனியை மாமா மாமா என்று அழைப்பார். எங்காவது தவறு நடந்தால், தப்பு நடந்தால், அநீதி நடந்தால் உடனே அதை தட்டி கேட்க வேண்டும் என்கிற துணிச்சல் உள்ளவர், தன்னம்பிக்கை உள்ளவர். பின்னோக்குதல் என்ற வார்த்தையே அவற்றுக்கு கிடையாது. ஆரம்பத்தில் ஒரு அரசியல்வாதி பணக்காரன் ஒருவனால் ஒரு பள்ளி சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார். அதற்காக அந்த பணக்காரனை கொல்கிறார். பிரியா பவானி சங்கர் நர்ஸுக்கு படிச்சுட்டு எப்படியாவது மருத்துவக் கல்லூரியில் சேர வேண்டும் என்று விரும்புகிறார். ஏற்கனவே 3 முறை நீட் தேர்வு எழுதியும் பாஸ் ஆகிவிருக்கிறார். அவருக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கல, தனியார் மருத்துவக் கல்லூரியில் தான் இடம் கிடைக்குது. அப்போ நிறைய ஃபீஸ் கட்ட வேண்டி இருக்குங்கிற காரணத்தினால வசதி இல்லை என்பதால் அவர் 4வது முறையாக நீட் தேர்வு எழுத முயற்சிக்கிறார். பிரியா பவானி சங்கருக்கு கொலைவெறி தாக்குதல் நடக்கிறது. பிரியா பவானி சங்கரை சிலர் எதிரியாக கருதுகிறார்கள். எப்படின்னு சொன்னால், பிரியா பவானி சங்கரின் பவானி சங்கருக்கு ஆந்திராவில் ஒரு 3.5 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த 3.5 ஏக்கர் நிலத்தில் மருத்துவக் கல்லூரி கட்ட முயற்சிக்கிறார் முரளி ராவ். அந்த இடத்துல எதுவும் கட்டக்கூடாதுன்னு ஸ்ரே ஆர்டர் வாங்கி வச்சுருக்காரு பிரியா பவானி சங்கருடைய அப்பா. ஏன்னா அந்த ஆந்திராவில் இருக்காங்களே, அவங்க அரசியல்வாதிகளை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அராஜகம் அடாவடி எல்லாம் பண்ணுறவங்க, யாரும் அவங்கள தடை கேட்க முடியாது. அரசாங்கமே அவர்கள் கையில். அப்படி தான் ஒரு கட்டத்தில் அமைச்சரே சட்டையை பிடிச்சி இழுப்பார் முரளி ராவ். அப்பேற்பட்ட வல்லமை மிக்கவர் அவர். ஒரு 50-60 ரவுடிகளை தனி ஒருவனை நின்று செம சாத்து சாத்துன்னு சாத்தி சிலரை கொன்று நேராக அந்த இடத்துக்கு போய் பூஜையில் நிறுத்துறாரு. ஏன்னா கிரகப்பிரவேசம் நடக்குது மருத்துவக் கல்லூரிக்கு. அந்த பூமி பூஜை, அந்த பூஜையில் உட்கார வைக்கிறாரு பிரியா பவானி சங்கரை. அந்த முரளி ராவ் கோஷ்டிகள் மிரண்டு போகிறது. இனிமே அவங்க சும்மா விடுவாங்களா? பாம்பை தின்னா பாம்பு குத்தாமல் இருக்குமா? பாம்பு புத்துக்குள்ளே கைவிட்டால் எப்படி? அதனால் விஷாலையும் சரி, பிரியா பவானி சங்கரையும் சரி, எப்படியா போட்டு தள்ளுவது என்று முயற்சிக்கிறார்கள். பிரியா பவானி சங்கரை அந்த கொடூரமான வில்லர்கள் கையிலிருந்து எப்படி மீட்கிறார் விஷால் என்பது தான் கதை. விஷாலுக்கு இந்த படத்தில் சண்டை காட்சிகளில் அபரிமிதமான வாய்ப்பை கொடுத்துருக்கிறார்கள் 4 ஸ்டண்ட் இயக்குநர்கள். இந்த படத்தில் முழுக்க முழுக்க சண்டை காட்சிகள். அந்த சண்டை காட்சிகளில் கனல் கண்டன், பீட்டர் ஹைன், விக்கி, திலீப் சுப்ராயன் இவ்வளவு பேரும் சண்டை காட்சிகள் அமைத்து சண்டை 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 என்று அமர்க்களப்படுத்தியிருக்கிறார் விஷால். அதில் எந்த சந்தேகம் இல்லை. முரளி ராவ் வில்லன், பட்டு பயங்கரமான வில்லன். அதாவது இந்த வில்லன்கள்லாம் சினிமா வில்லன்கள் மட்டும் அமைச்சர்களுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டானுங்க. அமைச்சர்களும் பாக்கெட்டில் இருக்குமே சட்டை பிடிச்சி தான் இழுத்துட்டார். எந்த ஒரு பெரிய ரவுடியாக இருந்தாலும் அமைச்சரை கையை பிடிச்சி இழுக்க முடியுமா, இல்லை சட்டை பிடிச்சி இழுக்க முடியுமா? சினிமாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதுலேயும் விஷால் கதாநாயகன் நடிக்க படத்தில் விசேஷமாக பார்க்கலாம். இந்த படத்தில் நிறைய அரசியல், இப்போதைய அரசாங்கத்தையும் நிறைய கிளி கிளி என்று கிழித்து போட்டிருக்கிறார்கள். இந்த படத்தில் சமுத்திரகனி எல்லா படத்துலேயும் வில்லன் வந்து ரொம்ப மோசமாக இருப்பான். இந்த படத்தில் நல்ல வில்லன் சமுத்திரகனி. பார்க்குறதுக்கு வில்லன்னா எம்எல்ஏன்னு சொன்னாலே நம்ம பார்வைக்கு எப்படி தெரியும்? வில்லனாக தான் தெரியும். ஆனால் நல்ல வில்லன், அதாவது விஷாலுக்கு ஏற்ற முதலாளி. அவருக்கும் எங்கே தப்பு நடந்தாலும் போட்டு தள்ளுறா
அப்படின்னு சொல்லுவார் சமுத்திரகனி. சமுத்திரகனியுடைய வித்தியாசமான திறமையின் காரணமாக அந்த பாத்திரத்துக்கு மெருகூட்டுகிறார் சமுத்திரகனி. விஷாலுடைய நடவடிக்கைகளெல்லாம் ஒரு ஐயங்கார் பார்த்துக்கிட்டே போவார். அப்போயே தெரியும் இந்த படத்தில் ஐயங்காரில் பற்றி சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு ஹரி அப்படின்ட்டு. அது இந்த படத்தில் கொஞ்சம் புதுமையாக இருக்குது. பொதுவாகவே ஐயர் ஐயங்கார்கள்னால் தமிழ் படங்களில் துவேஷமாக ரொம்ப தரக்குறைவாக பேசுவாங்க. இதில் ஜென்டில்வாக பேசியிருக்காங்க. அறுவலை எடுத்து வெட்டு அப்படின்னு விஷாலை சொல்லும்போது அந்த ஐயங்கார் சொல்லுவார், இது வந்து பூஜை பண்ணுற கைப்பா அப்படின்னு சொல்லுவார் ஐயருங்கார். அப்போ விஷால் சொல்லுவார், ஏங்க அறுவலை வச்சு ஒரே பொடுவு போட்டால் ரெண்டு தேங்காய் ரெண்டாவது இல்லை, பூசணிக்காய் வெட்டுறீங்கல்ல உடனே ரெண்டு துண்டாவது இல்லை, அதேமாரி தான் ஒரு போடு போடுங்க கழுத்து ரெண்டு கழுத்து வேறு உடல் வேறு ஆகிவிடுன்னு சொல்கிறார். அப்படி சில விஷயங்களில் வித்தியாசமான, அதாவது ஐயங்கார்களுக்கும் இந்த நாட்டில் முக்கிய பங்கு உண்டு, அவங்களும் உணர்வோடு தான் இருக்கிறார்கள் என்பதை நிரூபித்திருக்கிறார் இயக்குனர் ஹரி. தமிழ் பகுதிகள் ஆந்திராவுக்கு போய்விட்டன, ஆந்திராவில் உள்ள பகுதிகள் தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டன. அப்படி தமிழ் பகுதிகள் ஆந்திராவுக்கு போனபோது அவர்கள்லாம் அந்த இடத்த விட்டுட்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஆந்திர மாநிலங்கும்போது தமிழர்களுக்கான சொத்துக்கள் உரிமாவளோ இருக்காது இல்லையா, அதில் எல்லா பேரும் அதை ஆட்டையை போட்டாங்க. அந்த விஷயங்கள் கொஞ்சம் வருது. அதேமாரி ஆந்திர எல்லையில் சண்டை அடைஞ்சுன்னா அங்கே ஏதாவது தப்பு பண்ணி அந்த விஷயத்தை தமிழ்நாட்டில் போட்டுறது, அதை கொள்ளை பண்ணி உடல் அங்கே வீசிடுறது, இப்படியான விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்த படத்தில் வேலூர் ஆந்திரா பார்டர் இதான் கதைக்களம். அதனால் சமுத்திரகனி கொஞ்சம் தன்னுடைய மதுரை பாஷையிலேருந்து விலக்கி வேலூர் பாஷை பேசியிருக்கார். யோகி பாபு வர்ற கட்டங்கள்லாம் குபீர் சிரிப்பு, கொஞ்சம் இந்த வேகமாக போகிற சண்டைகள், இரத்த களரிகள், திரையிலேருந்து ரத்தம் நம்ம முகத்தில் தெரிச்சிருமோங்கிற பயத்தில் இருக்கும்போது யோகி பாபுடைய அந்த காமெடி காட்சிகள் கொஞ்சம் இதமாக இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கௌதம் மேனன் மத்தியிலேருந்து வரார் இந்த ஆந்திரா தமிழ்நாடுக்குள்ளே தகராறை தீர்க்கிறதுக்கு. அவர் ஏதோ டஸ்ஸு புஸ்ஸுன்னு இங்கிலீஷில் பேசுகிறாரு, பாமரனுக்கு புரியுமாங்கிறது தெரியல. ஆனால் அவருடைய கேரக்டர் அது ஓகே தான், இவ்வளோ ஆங்கில வசனம் தேவையா அப்படிங்கிறையும் யோசனை பண்ணி பார்க்கணும். திடீர்னு அவரே சுட்டு போ சுட்டு அப்படிங்கிறாரு. கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கலாம், அதில் வந்து செயற்கைத்தன்மையாக இருக்கிறது சினிமா தான் தெரிகிறது கௌதம் மேனனுடைய கேரக்டரில். வழக்கமாக கௌதம் மேனன் இந்த சினிமாத்தனம் தெரியாமல் தான் அடிப்பார். இந்த படத்தில் இன்னமும் தெரியல, தெரியாமல் செஞ்சாரா தெரிஞ்சாரா தெரில. ஒரு இயக்குனருக்கு இரண்டு கண்களை போன்றவர்கள் அந்த கேமராமேன். பிரியன் அளவுக்கு எம் குமார் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இன்னும் அவர் தன்னை கொஞ்சம் வளர்த்தி கொள்ள வேண்டும். இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத். ஒரே ஒரு மெலடி சாங்கு ரொம்ப தூக்குது, மூணு தடவை அதுக்காக அதை போட்டிருக்காரு அந்த பாட்டை. அதுக்கப்புறம் அந்த சாராய கடை சாங்கு, அது குத்தாட்டம், கொஞ்சம் நடுத்தர மக்களுக்கு கீழே உள்ளவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் சாங் கொஞ்சம் அதிகமோ என்று தோன்றுகிறது. டப்பு டப்பு டப்புன்னு சில பாடல் காட்சிகளை வந்து விழுகிறது, அது ஏன் என்று தோன்றுகிறது. ரெண்டு பாடல் காட்சிகளை தூக்கியிருக்கலாம் என்று தான் தோன்றுகிறது. ஆனால் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, பின்னணி இசையில் கோட்டை விட்டு விட்டார் தேவி ஸ்ரீ பிரசாத். பின்னணி இசை கர்ண கடூரமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு சண்டை காட்சிகளுக்கும் விதவிதமான பின்னணி இசை போட்டு சொல்லியிருப்பார்னா தூக்கலாக இருந்திருக்கும். அது தேவி ஸ்ரீ பிரசாத் செய்ய மறந்து விட்டார் என்று தான் தோன்றுகிறது. அருமையான லவ் சீக்வன்ஸ் இருக்கும். இந்த படத்தில் லவ் சீக்வன்ஸ் இல்லாதது மிகப்பெரிய குறை. ஏன்னா இளைஞர்கள் வந்து எல்லோரையும் எப்போவுமே வந்து அந்த காதல் காட்சிகளுக்கு தான் படம் பார்க்க வருகிறார்கள். அவர்களை திருப்தி செய்யும் நோக்கத்தில் எல்லா படத்துலையும் செயல்பட்டிருப்பார் ஹரி. அது எந்த ஆக்ஷன் படம்னாலும் லவ், மெல்லிய லவ் இளையோடி கொண்டிருக்கும் ஹரி படத்தில், அது மிஸ்ஸிங்னு தான் சொல்லணும். மற்றபடி விறுவிறுப்பு இருந்தாலும் ஒவ்வொரு சண்டை காட்சிகளுக்கும் ஏதாவது காரணம் காட்டியிருக்கிறாரே தவிர, அது நம்முடைய மனதிலே ஆழமாக பயந்திருக்கிறதா என்றால் கொஞ்சம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும்.
காட்சிகளில் அழுத்தம் இருக்க வேண்டும், அது நம் மனதை பாதிக்க வேண்டும், அது இருக்காங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். ரத்னம் சண்டை காட்சிகளுக்காக தியேட்டரில் போய் பார்க்கலாம். பயல்வான் பார்வையில் ரத்னம் படத்துக்கு 100க்கு 41 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.